Welcome to Easy Life. நம்ம இன்னைக்கு வந்து கவுனரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் இந்த மாதிரி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு அரிசி இது. ஸோ இதை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு மூணுலேருந்து 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அது ஒரு 10 hours நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 7 விசிலுக்கு நம்ம இதை வந்து வச்சு எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 10 hours நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த பாருங்கள், நல்லா எல்லாம் முதல்ல போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா ஊறி இருக்கு. ஸோ அதே தண்ணியே நம்ம வச்சுக்கலாம். நான் இதிலே வந்து நான் ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். 10 hours ஊறிடுச்சு பாருங்கள், தண்ணியே நல்லா ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது. ஸோ அதனால் இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதையும் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 7 விசிலுக்கு நம்ம இதை வந்து இப்போ வச்சு எடுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை 10 hours ஊற வைக்கல, ஒரு 6 to 8 hours தான் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நேரம் நீங்கள் வந்து வேக வைக்கிறப்பில் இருக்கும். ஒரு தரம் திறந்து பார்த்துட்டு சரியாக வேகலைன்னாக்க இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வந்து வேக விட்டுக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. நான் மசிச்சிட்டேன் இப்போ. ஸோ நம்ம இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் ப்ரௌன் சுகர் நான் இதில் போட்டுக்கிறேன். ஸோ சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து ஒரு 3 கப்ஸ் பால் வச்சுருக்கேன். அந்த பால் இதில் ஊற்றி நம்ம இப்போ கொதிக்க விடலாம். இது பாலோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும், நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நான் இந்த இதில் வந்து கொஞ்சம் போல் நெய் வச்சுருக்கேன். இந்த நெய் காஞ்சோடனே கொஞ்சம் போல் முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம இதில் வந்து வறுத்து அந்த பாயசத்தில் போட்டுருவோம். கொஞ்சம் சிவந்தோடனே திராட்சை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதை அந்த பாயசத்தில் சுவையான கவுனி அரிசி பாயசம் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.